தயாரர்களுக்கு வணக்கம். பணம் தருவதில் உயர்த்தவர் சனியா ராகுவா என்ற தலைப்பிலே இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். சனியும் ராகுவும் அசுபகிரகங்கள். அசுபகிரக பட்டியலிலே ராகு சேர்க்கப்பட்டிருந்தாலும் அசுரகிரகம், கொடிய கிரகம், விஷகிரகம் என்று ராகுவை ஜோதிட சாஸ்திரம் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு இருக்கும்போது சனியை போலயே குணம் படைத்தவர் ராகு என்றும் ஜோதிட மூல நூல்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சனிவத்து ராகு குச்சவத்து கேது என்ற சமஸ்கிருத வார்த்தையின் மூலமாக சனியை போன்றவர் குணமடைத்தவர் ராகு, செவ்வாயை போல் குணமடைத்தவர் கேது என்ற அர்த்தத்திலே இவ்வாறான சமஸ்கிருத வார்த்தை ஜோதிட சாஸ்திரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கூட பணம் தருவதிலே உயர்ந்தவர் சனியா ராகுவா என்பதை விளக்கித்தான் இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். பொதுவாக ராகுவை முதலிலே எடுத்துக்கொள்ளலாம். ராகு ராசி சக்கரத்தில் மட்டுமல்ல, பட்ட இரண்டு கட்டங்களில் மட்டுமல்ல, இதர வர்க்க சக்கரங்கள், நவாம்ச சக்கரம் இதர வர்க்க சக்கரங்களில் கூட அவருக்கு என்று சொந்த ராசி எதுவும் சொல்லப்படவில்லை. ஆக சொந்த வீடே இல்லாத ஒரு கிரகம் ராகு. அடுத்து ராகு எந்த ராசியிலே இருக்கிறாரோ அந்த ராசியினுடைய காரகங்களை தன் கையிலே எடுத்து அவர் செயல்படுவார். அந்த ராசி என்ன பலனை தருமோ அந்த பலன்களை தரக்கூடிய குணம் படைத்தவர் ராகு. அடுத்து அந்த ராசி அதிபதி என்ன பலனை அங்கே இருந்தால் தருவாரோ அதே பலனை ராகுவும் தருவார். இவ்வாறு ஜோதிட மூல நூல்களிலே ராகுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து ராகுவோடு இணைந்த கிரகங்கள் யாரும் இருந்தால் அவர்களது காரகங்களையும் ராகுவே கைப்பற்றி அந்த பலன்களை ராகுவே தருவார், அவர்களை தடமற மாட்டார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து ராகுவை பார்க்கும் கிரகம் ஏதும் இருந்தாலும் அந்த பார்க்கும் கிரகம் தரும் பலன்களையும் தானே கைப்பற்றி அந்த பலனை தரக்கூடிய குணம் படைத்தவர் ராகு என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ராகுவுக்கு ஏற்ற இடங்கள் என்று 3, 6, 11 ஆகிய இடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது சனிக்கும் பொருந்தும். இருந்த போதிலும் கூட ராகுவை பற்றி சொல்லுவதால் 3, 6, 11 ஆகிய இடங்களிலே ராகு இருந்தால் உன்னதமான பலன்களை தருவார் என்பது ஜோதிட மூல நூல்களுடைய கருத்து. ஆனால் 3, 6 இவற்றிலே இருந்தால் சாதாரண பலன்களையும், 11 இடத்திலே இருந்தால் உயர்தரமான பலனையும் தருவார் ராகு என்றும் பல கிராந்தங்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான குணமடைத்த ராகு கேந்திர ஸ்தானங்களான 1, 4, 7, 10 இருந்தால் அவர் ஒரு கோடாதிபதியோடு இணைய வேண்டும். ஒரு கோணம் திரிகோண ராசி 5, 9 இருந்தால் ஒரு கேந்திராதிபதியோடு இணைந்திருக்க வேண்டும் என்றும் சில கிராந்தங்களிலே சில சுவடிகளிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான அமைப்பை பெற்றராக உயர்தரமான பலனை தருவார், உன்னதமான பலனை தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராகுவுக்கு என்று காரகங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ராகுவுக்கு என்று காரகம் பொதுவாக இல்லாததை இருப்பது போல பேசுவது, இருப்பதை இல்லாதது போல் பேசுவது, அடுத்து 1.5 மடங்காக பெருக்கி தரும் குணம் படைத்த கிரகம் ராகு என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து சூதாடுதல், ரேஸ், லாட்ரி போன்ற
காரகங்களை கையிலே எடுத்துக் கொள்ளுபவர் ராகு என்றும் ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ராகு திசை 18 ஆண்டுகள். இந்த 18 ஆண்டுகளிலே ராகு பலம் பெற்று திசை நடத்தினால் அந்த தசாகாலத்திலே அவர் உன்னதமான உயர்தரமான பலன்களை ஜாதகருக்கு தந்து சாதாரண ஏழை பிறவியை கூட கோடீஸ்வரனாக்கும் ஒரு குணம் படைத்தவர் என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ராகு பெற்றிருக்கின்ற பலத்தை பொறுத்து அது அமையும். ராகுனுடைய பலத்தை இப்போது சொன்னேன். அவரோடு இணையும் கிரகங்களுடைய குணங்களை கையிலே எடுத்துக் கொள்ளுவார், பார்க்கும் கிரகங்களின் குணங்களை கையிலே எடுத்துக் கொள்ளுவார், அந்த காரகங்களை அவரே செயல்படுத்துவார் என்று சொன்னேன். அதன்படி செயல்பட்டு ஜாதகனை மேனிறைப்படுத்துவார். அவரது காரகமாக முக்கியமாக சொல்லப்பட்டிருப்பது அரசாங்கம். அரசாங்கத்திலே உயர் பதவி, அரசாங்கத்திலே வெகுமதி, அரசாங்கத்திலே பதவி பட்டம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணக்காரனாகும் ஒரு நிலை போன்றவையெல்லாம் ராகு தரக்கூடிய காரகங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து சனியை எடுத்துக் கொள்ளுங்கள். சனிக்கு சொந்த வீடுகள் என்று மகரம் கும்பம், இது உதாரண ஜாதகம். மற்ற உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய நண்பர்கள் குடும்பத்தார் ஜாதகத்தை பார்த்து நீங்கள் பலன் அறியலாம். சனியுடைய மகரம் கும்பம் ஆகியவை சொந்த வீடுகள். துலாம் ராசி அவரது உச்ச வீடு. அடுத்து குருவுடைய தனுசு ராசி, மீன ராசி சனிக்கு ஏற்ற ராசிகள், சனி இருந்தால் நல்ல பலன்களை தரக்கூடிய ராசிகள் என்றும் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக துலாலக்கிணக்காரர்களுக்கு சனி 4-5 பாத்தியப்பட்டவராக வருவார். ரிஷபலக்கிணக்காரர்களுக்கு 9-10 உடைய அதிபதியாக வருவார். ஒரு கேந்திரம் ஒரு திரிகோணத்துக்கு அதிபதியாக, யோகாதிபதியாக வரக்கூடியவர் சனி. சனி ஜாதகத்திலே பலம் பெற்றால் அளவற்ற சொத்துக்களை ஜாதகன் பெற முடியும் வாழ்க்கையிலே. ஜாதகத்திலே அவர் சொந்த வீட்டிலே ஆட்சி மகர லக்கிரமாக அமைந்து 10ஆம் இடத்திலே 2ஆம் இடத்திலே ஆட்சியாக, கும்பத்திலே ஆட்சியாக இருந்து 10ஆம் இடத்திலே உச்சமாக இருந்தால் உன்னதமான உயர்தரமான செல்வந்தனாக கோடீஸ்வரனாக அந்த ஜாதகனை ஆக்குவார் என்று அவரது தசாபுத்தி காலங்களிலே அந்த பலன் ஜாதகருக்கு உறுதியாக கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக ராகுவுக்கு சொன்னது போல 3, 6, 11 ஆகிய ஸ்தானங்கள் சனிக்கும் ஏற்ற இடங்கள் என்ற ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. உபஜய ஸ்தானமான 3, 6, 11 சனிக்கு ஏற்ற இடங்கள். அதுவும் அவரது ஆட்சி உச்ச வீடுகளாக இருந்தால் உன்னத மனபலன்களை தரும். அல்லது குருவுடைய தனுசு மீனமாக 3, 6, 11 வந்தாலும் உன்னதமான உயர்தரமான பலன்களை ஜாதகர் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டே இருக்கலாம். பொதுவாக சனி கொடுப்பதற்கும் கெடுப்பதற்கும் உரிய கிரகம் என்று ஜோதிட மூல நூல்களிலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கொடுப்பதற்கு சனியைப் போல் கொடுப்பவரும் இல்லை, சனியைப் போல் கெடுப்பவரும் இல்லை என்ற பழமொழி கூட ஜோதிட அறிஞர்களால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இவ்வாறான நிலையிலே சனி ஜாதகத்திலே வலுப்பெற்று இருந்தால், எந்த கிரகமானாக இருந்தாலும் சரி, ராகுவாக இருந்தாலும் சரி, சனியாக இருந்தாலும் சரி, எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, ஜாதகத்திலே வலுப்பெற்று ஆட்சி உச்சம் தோளத்திரிகோணம் கேந்திரங்களிலே அமர்ந்து சுபகிரக சேர்க்கை சுபகிரகங்களால் பார்க்கப்பட்ட நிலையிலே இருந்தால் உன்னதமான பலன்களை தரும் என்பது ஒரு பொது விதி. அதன்படி சனி சுக்கிரனோடு இணைந்தோ, சுக்கிரனுடைய பார்வையை பெற்றோ, குருவோடு இணைந்தோ, குருவனுடைய பார்வையை பெற்றோ பிறப்பு ஜாதகத்திலே அமரும் காலங்களிலே அந்த ஜாதகர் உன்னதமான செல்வ வசதியை பெறுவார்.
பல விவசாய நிலங்களை பெற்று மிராசுதாரர்களாக கிராமங்களிலே லேண்ட் லார்ட்ஸ் என்று சொல்லுவார்கள், மிராசுதாரர்களாக ஆக்குவார். விவசாயத்தின் மூலம் தானிய பெருக்குகளை உருவாக்குவார். கருப்பு நிற பொருட்கள், கம்பளங்கள் தயாரித்தல், கம்பளங்களை அணிதல், இரும்பு இயந்திர சாலைகளை நிறுவுதல் போன்றவற்றிலே சனி முக்கியமான காரகங்களை உள்ளடக்கியவர். அடுத்து எண்ணெய் உற்பத்தி, தானிய உற்பத்தி போன்றவற்றிற்கும் காரகம் தரும் கிரகம் சனி என்று சொல்லப்பட்டிருக்கு. சனி எந்த அளவுக்கு ஜாதகத்திலே பலம் பெறுகிறாரோ அந்த அளவுக்கு ஜாதகருக்கு பண வருமானம் நாளும் பொழுதும் உயர்ந்து கொண்டே இருக்கும். இதிலே சந்தேகத்துக்கே இடமில்லை. ராகுவை பொறுத்தவரையிலே அவரது தசாகாலத்திலே மட்டும்தான் பலனை தர முடியும். காரணம், ராகு பலம் பெற்றிருந்தால் மட்டும்தான் அவரது காரகங்களான நான் சொன்ன அரசாங்க பதவி, அரசாங்க அதிகாரம் போன்றவற்றையும், அடுத்து குறுக்கு வழி சம்பாத்தியத்தையும், ஒன்றை பல படங்காக ஆக்கும் தன்மையையும் தரக்கூடிய கிரகம். சூதாடுதல், அடுத்து ரேஸ் லாட்டரி போன்ற கெட்ட வழிகளிலே ஈடுபடுத்தி ஜாதகனை பல கோடிகளுக்கு அதிபதியாக கூடிய கிரகம் ராகு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சனி அவ்வாறு இல்லை. சனி ஜாதகத்திலே பலம் பெற்று சாதாரணமாக இருந்தாலே பல ஏக்கர்கள் நிலங்களை ஜாதகர்கள் பெற முடியும். சாதாரணமாக பல வேலையாட்களை வைத்து வேலை வாங்க முடியும். நிர்வாக திறமையை பெற முடியும். ஒரு சங்கம், ஒரு அமைப்பு, ஒரு குழு, ஏதாவது ஒரு அரசியல் கட்சி போன்ற ஏதாவது ஒன்றிலே தலைமை தாங்கும் தகுதியை தரும் அதிகாரம் சனிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரது காரகங்கள் வெளிநாட்டு வாழ்க்கைக்கு சனி ஜாதகம் பலம் பெற்றால், ஜாதகத்திலே பலம் பெற்றால் ஜாதகன் வெளிநாட்டு வாழ்க்கை வாழ முடியும். வெளிநாட்டுகளிலே சென்று அதிகமான சம்பாத்தியத்தை பெற முடியும். அவரது தகுதிக்கு ஏற்ற நிலையை பெற்று பல பேருக்கு வேலை வாங்கும் தகுதியையும் பெற்று உயர்ந்த நிலையை தரக்கூடிய கிரகம் சனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சனி பல விதத்திலே துன்பத்தையும் தருவார். ஏழரை சனி, அஷ்டமச்சனை, கண்டகச்சனை, சதுர்த்தாஷ்டமச்சனை, இவ்வாறு பல்வேறு வகையிலே தண்டனை தரக்கூடிய கிரகம்தான். அது கர்மை விடை நிற்கும் கிரகம் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. முற்பிறப்பு கர்மாவிலே நான் புண்ணிய காரியங்களை செய்திருந்தால் இப்பிறப்பிலே சனியுடைய தண்டனைகள் ஜாதகருக்கு உறுதியாக கிடைக்காது என்பதுதான் ஜோதிட மூல நூல்களினுடைய அடிப்படை கருத்தாக விளங்குகிறது. எனவே சனிக்கு ஆட்சி உச்ச வீடுகள் உண்டு. அடுத்து குரு சம்பந்தத்தை பெற்றாலும், குருவனுடைய நட்சத்திர சாரத்தை பெற்றாலும், குரு வீடுகளிலே இருந்தாலும், குரு இணைவை பெற்றிருந்தாலும், குரு பார்வையை பெற்றிருந்தாலும் உன்னதமான பலன்களை ஜாதகர்களுக்கு தருவார். அதன் மூலம் ஜாதகர் புகழும் செல்வமும் அதிகம் பெற்று ஜாதகர் மிகப்பெரிய செல்வந்தராவார் என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ராகுவை விட சனி பலம் நிறைந்தவர். ஆனால் சனியை பல வகையிலும் தண்டனை தரக்கூடிய கிரகம்தான். சனியும் ராகுவுமே ஜாதகத்திலே தீதுபட்டு அமைந்திருந்தால் கண்டிப்பாக சிறைச்சாலைக்கு கூட ஜாதகரை அனுப்ப தயங்க மாட்டார்கள். சிறைச்சாலைக்கு அனுப்பக்கூடிய கிரகங்களாகத்தான் கெட்ட நிலையிலே இருக்கும் ராகுவும் சனியும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சனியாக இருந்தாலும் ராகுவாக இருந்தாலும் ஜாதகத்திலே பலம் பெற வேண்டும். ஆனால் சனிதான் உயர்ந்த நிலையை தருவதற்கு உரிய கிரகம் என்பதை முடிவு செய்து உங்களுக்கு தெரிவித்து, இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, நான் நிறைய ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்களை வெளியிட்டு அவையெல்லாம் யூடியூப்பிலே காண்பிக்கப்பட்டு வருகிறது. அந்த அத்தனை வீடியோக்களும் ஆதிகால சாஸ்திரங்களிலே இருந்து கருத்துக்களை எடுத்து
நேயர்கள் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பேசி வெளியிட்டிருக்கிறேன். அவற்றையெல்லாம் நேயர்கள் தவறாமல் பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்ற எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.